இயக்குனர் பாலா இயக்கத்துல உருவாகியிருக்க வர்மா படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்துல ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்துல நடிகர் விக்ரம் உடைய மகன் துர் விக்ரம் தான் ஹீரோ நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி படம் தெலுங்குல அவ்வளோ ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழ் ரீமேக் இந்த படம் வர்மா அப்படின்ற பெயர்ல உருவாகியிருக்கு. ஸோ சமீபத்தில் வெளியான இந்த படத்துடைய டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அண்ட் துர் விக்ரமுடைய நடிப்பையும் எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த நிலையில இந்த படத்துடைய எல்லா படப்பிடிப்புகள் டப்பிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்ச நிலையில மறுபடியும் துர் விக்ரம் அமெரிக்காக்கே அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்றதுக்காக போயிருக்காங்களாம். அமெரிக்கால ஃபில்ம் மேக்கிங் படிச்சுட்டு இருக்காங்க துர் விக்ரம். ஸோ அப்பாவுடைய வற்புறுத்தல்னால தான் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக துர் அமெரிக்காலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் எல்லாமே முடிஞ்ச நிலையில் மறுபடியும் அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக அமெரிக்காவே போயிட்டாங்களாம் துர் விக்ரம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துர் அவங்களுடைய முதல் சம்பளம் இந்த வர்மா படத்தில் அவங்க நடித்ததுக்கான அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சேலரியை கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள நிவாரண நிதிக்காக அவங்க வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், இந்த க்வெஸ்சன் சிலபஸ்ல இல்ல சார். அப்படியா? என்ன க்வெஸ்சன்? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.